நிறைய ஹார்ட் ஒர்க் அந்த ஒரு வார்த்தை திருப்பி திருப்பி கேட்டிருப்பீங்க. இந்த ஒரு நல்ல டீமோட இந்த ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். யார் தான் இன்றைக்கி ஹார்ட் ஒர்க் பண்ணுறதில்லை? பேஷன் இருந்துச்சுன்னா நிச்சயம் எல்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஒரு பேஷனட் டீம்னு சொல்லணும். கார்த்திக்கை வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்டுக்காக ஃபஸ்ட்டு மீட் பண்ணி அது ஒரு பெரிய ட்ராவலாக இருந்துச்சு. கார்த்திக் அண்ட் ஹரீந்தர் அவங்க ரெண்டு பேர் தான் ப்ராப்பர் பில்லர்ஸ் ஃபார் திஸ் மூவி. அஃப்கோர்ஸ் டைரக்டர் ப்ரொடியூசராகவும் ஆகிட்டர். ஸோ அதனால் வந்து வெரி பேஷனட் பர்சன் அங்கேயே. அண்ட் அஃப்கோர்ஸ் ஹரீந்தர் எங்கே இருக்காருன்னு தெரியல, பிக் ஒரு பெரிய ஸ்பைன்னு நினைக்கிறேன் கார்த்திக்கு. இப்படி மொல்லமாக ஆரம்பித்து இதை நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து ஸ்ரீதர் சதன் வந்து உள்ளார ஜாயின் பண்ணி அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறது வந்து அது புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி அவ்வளோ சொல்லியிருக்காரு. அதிலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வேலை உள்ளார போயிருக்குன்னு. ஸோ அதுவே ஏன்னோ லைக் இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் தட் வி ஆல் வில் நெவர் ஃபர்கெட். அந்த மாதிரி ஒரு படம் இது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தராக உள்ளார வந்திருக்காங்க. சார் கார்த்திக் நேத்தா, தேங்க்யூ. என்ன நீங்கள் சொன்ன ஒரு சின்ன வார்த்தை தான் இது வந்து கண்ணுக்கு தெரிகிற ஒரு விஷயம் உண்மையாகவும் இருக்காது, கண்ணுக்கு தெரியாத விஷயம் தப்பாகவும் இருக்காதுங்கிற மாதிரி ஒரு ஒரு அழகான ஒரு விஷயத்தை வச்சு தான் கார்த்திக் இந்த ஸ்கிரிப்டே எழுதியிருந்தார். ஸோ தேர்ஸ் லாட் ஆஃப் இன்சைட் மீனிங். ஒரு ஒரு கேரக்டருக்கு பின்னாடி என்ன நம்ம அப்படியே பார்த்து இதுதான் உண்மை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் உண்மை இல்லைங்கிறது சொல்கிறது வந்து ஒரு ஆக்ஷனாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ இது வந்து ரொம்ப அழகாக அதை வியூ பண்ணியிருக்காரு உள்ளார வித் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். வாணி, இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ. நீங்கள் தான் வந்து இந்த ஒரு பயங்கரமான ஒரு படத்தில் வந்து நீங்கள் ஒரு அழகாக உள்ளார வந்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் பார்த்தீங்கன்னா தனஞ்சயா, ஹீஸ் அ வெரி வெல் எஸ்டாப்ளிஷ்ட் கன்னடா ஹீரோ. அவரும் வந்து இந்த ஸ்கிரிப்டை புரிஞ்சுக்கிட்டு இந்த கேரக்டரை தெரிஞ்சுக்கிட்டு உள்ளார வந்து இப்படி ஒரு ஒரு ஃபேமிலியாக வந்து அவரும் ஒர்க் பண்ணி கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் ஹீஸ் ஆல்சோ ஸ்டாண்டிங் லைக் அ ஸ்ட்ராங் பில்லர் இந்த மூவி. ஸோ அதனால் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த படத்துக்குள்ளார. இந்த படம் வந்து இப்படி தான் அப்படி தான் அப்படிங்கிறத விட எங்களுக்கு வந்து என்னென்னா நாங்கள் ஒரு படமாக இதை வந்து இன்றைக்கி வந்து எல்லாம் பேசுகிற ஒரு விஷயம் இது முதல்லேருந்து நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். பட் இன்றைக்கி ஜாஸ்தி பேசுகிறது என்னென்னா தேட்டரில் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். சரி, ஒரு ஒரு கதையை எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு இமோஷனை வச்சு உங்களை உள்ளார கொண்டுட்டு வந்து அந்த கேரக்டரோடு ட்ராவல் பண்ண வைக்கணும். அந்த ட்ராவல் பண்ண வைக்கிற டைமில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். அந்த ஒரு விஷயம் தான் அந்த ஒரு விஷயம் வந்து இந்த படத்துக்கு கரெக்டாக அமைஞ்சிச்சுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஒரு கிறிஸ்பாக கரெக்ட் டைமுக்கு செஞ்சு வச்சுருக்காரு கார்த்திக். ஸோ ஐ திங்க் இட்ஸ் கோன் பி அ பிளாஸ்ட்னு தான் நான் நம்புகிறேன். இவர் ஃபஸ்ட் தஸ்தா ரொம்ப அழகாக நான் கேட்பேன், என்ன நடக்கணுமா, அவ்வளோதானா, திருப்பி நடக்கணுமா, அங்கேயிருந்து இங்கே நடக்கணுமா, சரி வேறு எதுவுமே செய்யப்படுது இல்லையா அப்படின்னு. பட் அது எவ்வளோ பெரிய கஷ்டம், எப்படி யோசிச்சு அது பண்ணுறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ தஸ்தா. அண்ட் நம்ம தினேஷோட வந்து இவன் வேறு மாதிரியில் நான் தோல் பட்டெல்லாம் கிளிய போது அவருக்கும் கால் கையெல்லாம் கிழிஞ்சிச்சு ஒரே ஸ்டண்ட்டில். ஸோ அதனால் வந்து அப்போலேருந்து நல்லா தெரியும் வர ரெண்டு பேரும் கட்டுப்பட்டுக்கிட்டு உட்காந்துருப்போம் சைடில் ஷார்ட் ரெடின்னு சொல்கிற வரைக்கும். ஸோ அதனால் வந்து அப்போலேருந்து இன்றைக்கி ஒரு பெரிய மாஸ்டர் ஆகிட்டார், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தினேஷ், யூ ரியலி கிவன் லைஃப் டு எவ்ரி சீக்வன்ஸ். கார்த்திக் வந்து ஒரு விஷுவலைஸ் பண்ணால் என்ன சார் இப்படிலாம் விஷுவலைஸ் பண்ணிட்டு போயிருங்க சார் அப்படின்னு சொல்லி போகலாம். பட் அதை வந்து உண்மையாக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, விச் இஸ் அ வெரி குட் திங். ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு அது தான் வந்து அந்த பேஷன் சொல்லுவாங்கல்ல, அவரும் அந்த பேஷனை புரிஞ்சுக்கிட்டு உள்ளார வந்து சரி எனக்கு ஒரு சேலஞ்சாக வாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஒருத்தரும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இட் இஸ் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்ன்னு தான் சொல்லுவேன். ஒவ்வொரு படமும் க்ளோஸ் டு த ஹார்ட். பட் இப்போது த கைண்ட் ஆஃப் ட்ராவல் நாங்கள் இவ்வளோ வருஷமாக பண்ணி இதை எடுத்துகிட்டு வந்ததில் ரொம்ப வெரி க்ளோஸ் டு இட். அண்ட் தேங்க்யூ கிஷோர் சார் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் அவர் விஷன் அண்ட் பிரிங்கிங் இட் ஃபார்வர்ட். அண்ட் என்றைக்குமே வந்து ஃபஸ்ட் ஆடியன்ஸுங்கிறது வந்து நாங்கள் ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு உட்காந்து பார்க்குறது வந்து ஒரு எடிட்டர் தான். ஸோ தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யுவர் வண்டர்ஃபுல் ஃபீட்பேக் சார். இந்த ஃபீட்பேக்குன்னு சொல்லும்போது தான் அப்படியே உங்ககிட்ட வரோம். நீங்கள்லாம் வந்து இதை என்ஜாய் பண்ணி உங்களோட அன்பு ஆதரவும் என்றைக்கும் கொடுக்குற மாதிரி கொடுங்க. வீவ் கிவன் அ பெஸ்ட், ஐ ஹோப் யூ லவ் இட்.